வணக்கம் தம்பகளே, புலிகள் மறை புலிகளின் தசமை ஒரு புதிய முயற்சி. எனக்குமே நம்மளோட மறைய மிக மிக முக்கியம். எப்பறம் யாரா வைக்கப்பணும் அப்புறம் எப்பறம் காண்பது. அதாவது வேட்பாளர்னா இப்படிதான் இருப்பாங்க, ஊழல் குற்றச்சாரல் உள்ளாப்பாங்க, பணக்கடத்தல் உள்ளாப்பாங்க, மண் கடத்தல சிறைச்சாலையில் இருந்துப்பாங்க, இந்த மாதிரி வழக்குகள் அவங்க இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் ஒரு கலப்பணி ஆற்ற போறேன், என்னோட தமிழ் மொழிக்காக கலப்பணி ஆற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் பேசியிருக்கார். அது என்னன்னு நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிங்க பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா உங்களோட அறிமுகத்தோடு நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு கருத்து, இந்த காணொலியில் அண்ணன் பேசுறது கொஞ்சம் கம்மியாக கேட்கும், ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. நன்றி. நாம் தமிழர் உறக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன் என்று புலிகளின் தேசம் என்றும் உங்களுடைய இந்த காணொலியோடு நிற்காது எனது பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி. வணக்கம். மத்திய தொகுதி செயலாளர் மற்றும் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறேன். நான் நேற்று காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 21/2/2021 அந்த ஆண் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு அதற்கு அனுமதி கேட்டும் இதை பொதுமக்களுக்கு இதை வலியுறுத்தி சொல்லவும் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேறும். 21/2/2021 உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு உலக தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியின் பெயர்ப்பலகைகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் உள்ள இயன்பலகைகள் மாற்றுவதற்கு ஒரு அனுமதி வாங்குவதற்காக காவல் நிலையம் சென்றிருந்தேன். காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கப்பட்டது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று நம் மக்களுக்கு இலவசமாகவும் மற்றும் நம் தம்பி தங்கைகளுக்கு இலவசமாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருசக்கர வாகனங்களில் உள்ள இயல்பலகைகள் மாற்றிக் கொடுக்கப்படும். வணக்கம். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான் தமிழினம் அதான் போ.